மனச அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட வேண்டும், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆசை. சில நாட்களிலே இரவு வேலை வைத்து விடுகிறார்கள், அதனால் நேற்று என்னால் அனுப்ப முடியவில்லை, மன்னிக்கவும். என்றும் இரவு வேலை இருந்தது. உங்களுக்காக இதை ஒதுக்கிவிட்டு நான் 6 மணிக்கு வந்துவிட்டேன். இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். கோபால் மிஸ்ரா அமெரிக்காவில் நிறுவனம், பெரிய நிறுவனம் நடத்துபவர். இன்று 8 மணிக்கு மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ண அப்படின்ட்டு இருக்கார். அவர் பெரிய மாமனிதர். ஏன் அவர் புகழை நான் சொல்ல வேண்டும் என்றால், காரணம் இருக்கிறது. நான் இந்தியாவிலே கரூர் மாவட்டத்திலே தற்போது வாழ்ந்து வருகிறேன். நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய மெசேஜ் வரும் எனக்கு. காலேஜிலேருந்து வேலைக்கு வாங்க, இல்லை ஹெச்டி வெப்ஸ் பேங்க்லேருந்து வேலைக்கு வாங்க, பேங்கில் எல்லாம் எனக்கு என்ன சார் வேலை பார்க்குறதுன்னு நிறைய மெசேஜ் வந்துருக்கு. அந்த மாதிரி கோபால் மிஸ்ரா பெரிய நிறுவனம் வைத்து நடத்துகிறார் என்று நினைக்கிறேன். அவர் ஃபோட்டோவெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. இன்று 8 மணிக்கு மீட்டிங், அது அமெரிக்கா நம்பராக இருக்குது, +1 அப்படின்னு போட்டால். அதனால் அதை நான் எப்படி வீடியோவில் பார்க்குறது என்னான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்று 8 மணிக்கு அவருக்கு என்மேல் அன்பு காட்டியதற்கு மிகவும் நன்றி. இன்று திருக்குறளை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவர் காலிலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் மெசேஜ் தனியாக அனுப்பிட்டே இருக்கார். அவர் வாழ்க, அவருடைய குடும்பம் வாழ்க. இந்த மீட்டிங் நடத்தும் விஷயங்களை நான் பார்க்க முடியாவிட்டாலும் தயவுசெய்து எனக்கு மெயிலாக அனுப்பவும். இந்த குரலை எனக்கு இன்றைக்கி புதுக்குரலை சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேறு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் தான், அதை மட்டும் சொல்லி இன்றைக்கு கதையெல்லாம் வேணாம். முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இருந்தாலும் திருக்குறளை என்னால் சொல்லாமல் இருக்க முடியலை. அந்த பாட்டை மட்டும் முதலடியை பாடிக்கிறேன், பிடிச்ச பாட்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இன்று ஒரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் மாதிரி நிறைய புலவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே, இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பொது ஒருத்தரும் கிடையாது புலவர்கள். அதில் ஔவையார் ஒரு புலவர். அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்று உங்களுக்கு கூறுகிறேன். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிவால், யாம் பெரிதும் வல்லோமே என்று பொய் சொல்ல வேண்டாம் கான், எல்லாருக்கும் ஒன்றும் எழுதாம். என்ன முக்கியமான மீட்டிங் பேசிக்கொண்டு இவங்க பேசிக்கிட்டு வராங்க, அமெரிக்காவில் டெலிகாட்டாக போகணும். அதாவது கதவை அந்த மாதிரி சாத்திர திறக்காத தயவுசெய்து. வான்குருவியின் கூடு, ஒரு வான்குருவின்னா அந்த காலத்திலே பனைமரம், தென்னை மரம் அமெரிக்காவில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கதவை சாத்திட்டு போகாமல். அந்த மரத்தின் உயரத்திலே வான்குருவி, வான்குருவின்னா ஏதோ குருவின்னு நினச்சிருக்காங்க, வானில் பறக்கிற குருவி, அது ஒரு வகையான குருவி. அந்த குருவி சுமார் 200 மீட்டர் உயரத்திலே தான் கூடு கட்டும். இந்த பனை மரம், தென்னை மரம், கோகனட் ட்ரீ, பனை மரத்துக்கு என்ன அந்த உச்சியில் கட்டும். அதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் குருவி வந்து நேராக பறந்து தன் கூட்டில் உட்காரும். அது என்ன செய்யும்னா, அதன் கீழ்ப்பக்கத்திலே தான் அது செல்வதற்கான வழி அமைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, மற்ற பறவைகள் அதனுடைய குஞ்சிகளை தின்றுவிடக்கூடாது என்ற பயம். ஒரு பறவைக்கே தன் குஞ்சியின் மேலே எவ்வளோ பாசம். அது என்ன செய்யும் என்றால், தான் உள்ளே சென்று
அது உள்ளே ஒரு மெத்த மாதிரி அமைச்சிருக்கும், சின்ன மெத்த மாதிரி. அதுக்குள்ளே ஒரு குழி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் அது முட்டையை போட்டு குஞ்சு பொறிக்கும், பாதுகாத்தாக வளர்த்தும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஔவையார் அந்த காலத்தில் புலவர்கள்லாம் வந்து ஒரு அரசனை போய் போற்றி போகிறது பாடினா ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பொன் பொருள் சாப்பாட்டுக்கோ அல்லது வாழ்கிறதுக்கு பொன் பொருள் கொடுப்பாங்க. இந்த ஔவையார் அந்த அரசனை போல பல பேர், இந்த ஔவையார் போனது மாதிரி நிறைய புலவர்களும் போயிருக்கிறாங்க. அப்பொழுது நிறைய புலவர்கள் அரசனை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஔவையார் உட்கார்ந்தே இருந்துட்டு கடைசியில் ஒவ்வொருத்தனும், நான் திருக்குறளில் கட்டிக்காரன், ஒருத்தன் ராமாயணத்தில் கட்டிக்காரன், ஒருத்தன் மகாபாரதத்தில் கட்டிக்காரன், சிலப்பதிகாரம் சிவ சிந்தாமணி நிறைய கதையெல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தன் கட்டிக்காரன் புலவர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தானோ. அந்த நேரம் பார்த்து ஔவையார் கடைசியாக எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்ச உடனே அரசன் கேட்குறான், நீ என்னமா பாட போகிற பாடு. அப்போ தான் அந்த மற்ற புலவர்களை பார்த்து இந்த ஔவையார் சொன்னது, வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையாம். என்ன சொன்னால், இந்த வான்குருவியில் இந்த மாதிரி ஒரு கூடு கட்டுறது ஒரு பறவை, அதுக்கு கை காலெல்லாம் கிடையாது, சாரணத்தனுடைய அழகு மூக்கு, அதை வச்சு அவ்வளோ உயரத்தில் ஒரு கூடு கட்டுறது முடியுதே, உங்களால் யாராலையும் கட்ட முடியுமான்னு பார்த்துச்சான் ஒரு சைடு திரும்பி. ஔவையார் ஒரு பக்கம் உள்ள புலவர்கள்லாம் அவுட்டு, எவனும் பேசவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்க, வல்லறக்கு தொல்கரையான், அதாவது கரையான் மண்ணிக்கு கீழே, அதாவது புத்து மாதிரி மண்ணுக்கு கீழே கரையான் புத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கட்டியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா சலடை சலடையாக இருக்கும், அதுக்குள்ளே அந்த எறும்பெல்லாம் உள்ளே கூடு கட்டி அதுக்குள்ளே குஞ்சு பொறித்து வாழும். அதுதான் வல்ல அறக்கு தொல்கரையான். கரையான்னா எறும்பு வகையை சேர்ந்தது தான். அப்போயே ஃப்ளாட்டு கட்டடம் கட்டுறோம்ல இந்த காலத்தில், அந்த மாதிரி ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு கட்டமா, அதை பார்த்து தான் மனிதனே ஆரம்பித்தான், ஃப்ளாட்டை கட்டி இந்த மாதிரி நம்மளும் வாழலாம் முடியும் அப்படிங்கிறதா. அதை பார்த்து தான் மனிதன் ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறார். அந்த ஃப்ளாட் கட்டுற சிஸ்டத்தை கொண்டு வந்தது கரையான் பூச்சி தான். அதுதான் வல்லறக்கு தொல்கரையான். இந்த மாதிரி ஒரு கரையான் கூட்டம் உங்களால் கட்ட முடியுமான்னு இந்த சைடு திரும்பி மற்ற புலவர்களை பார்த்துருக்கு. அவனும் ஆஃப் பண்ணிட்டான், அப்படியே உட்காந்துட்டானு, என்னடா அந்த அம்மா அப்படி பேசலை அப்படின்ட்டு. வான்குருவியின் கூடு, ஒரு குரு கூடு கட்ட முடியுமா, வல்லறக்கு தொல்கரையான். அந்த மாதிரி தேன் சிலம்பி, அடுத்து தேன் என்ன தெரியுமா, தேன் ஒரு சிறிய பூச்சி, ஒரு பறவைக்கு கூட மூக்கு கொத்துற அளவுக்கு வசதி இருக்குது, தேனுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, தேன் பூச்சிக்கு ஒன்றும் கிடையாது. அது ஒரு திரவத்தை அந்தரத்தில் தொங்க விட்ருக்கு, அது பெரிய விஷயம் இல்லையா. தேன் நம்மளாம் குடிக்கிறமே தேன் சுவையாக இருக்குன்னா, அந்த தேனை ஒரு மரத்தில் அந்தரத்தில் கட்டி தொங்க விடுது. அந்த மாதிரி எவனாலையும் செய்ய முடியுமான்னு இந்த சைடு திரும்பி கேட்குது, இந்த சைடு உள்ள புலவரும் அவுட்டு. அதான் வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி, அடுத்து சிலம்பி அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலையை தானே அமைச்சிக்கும். அது அமைச்சிக்கிட்டுன்னா அதுக்குள்ளே எல்லா பூச்சியும் வந்து தானாக மாட்டிக்கும், அதை பிடிச்சி அதே தின்னுடும், அது போய் வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன அது, இந்த காலத்து அரசியல்வாதிகள் மாதிரி வேலை செய்யணும் இல்லை, மற்றவங்களை வச்சு அவள் சாப்பிட்டு விளாடும். அதே மாதிரி அந்த மாதிரி வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி, ஒரு சிலம்பி மாதிரி உன்னால் கூடு கட்ட முடியுமாடா, அது முடியாது. ஒரு நாலு பக்கம் பாஜி எல்லா புலவனும் ஆஃப் ஆகிட்டான். யாம் பெரிதும் வல்லோமே என்று பொய் சொல்ல வேண்டாங்கான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நீ நினைக்காரா, இந்த வையகத்தில் உன்னை விட பெரிய ஆள் இருப்பான், அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஔவையார் சொல் பொய் சொல்ல வேண்டாகான், எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எழுதி அப்படிங்கும். அதாவது எல்லாருக்குன்னா ஒவ்வொருத்தன்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ என்கிட்ட உள்ள திறமையை நான் திறமையை வெளிக்காட்டணுங்கிற எண்ணத்தில் இல்லை. ஆயிரம் புலவர்கள் இந்த மாதிரி டிவியில் பேசுகிறாங்க, என் பேச்சையும் கேட்டு மிஸ்டர் கோபால், அவர் பேர் கோபால் மிஸ்ரா, அவர் எனக்காக மெசேஜ்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சம்பாதிக்கிறேன் சார், சம்பாதிக்கிறேன் சார், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. என்னையும் பாராட்டி ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து மெசேஜ் அனுப்புறாருன்னா அது எனக்கு சந்தோஷமான விஷயம் தானே. சரி சார், இன்னொன்று குறிப்பாக இன்றைக்கி குறைச்சி தான் பேசணும் இந்த கதையும் வேண்டாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஆசிரியனாக இருந்தாலும் சரி, பெரிய நிர்வாகத்தை நடத்துபவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஆசிரியன் ஆசிரியனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய நிறுவனம் நடத்தணும், மலை போல இருக்க வேண்டும்.
கதவை திறந்து சொல்லிட்டு வராதுன்னு சொன்னால் ஒரு மீட்டிங் பேசி அமெரிக்காவில் டெலிகாட் பண்ணியிருக்கோம். கதை சாத்தி படிங்க. மலை போல இருக்க வேண்டும். மலை போலன்னா பெரிய மலை மாதிரி இருக்கணும் உடம்புன்னு சொல்லலை, பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஒரு பிழைய பெரிய மலையை பார்க்குறோம், எவரெஸ்ட் மலையாக எப்போ இவ்வளோ பெருசாக இருக்க, ஒரு பிரம்மாண்டமாக இருக்க, அப்படி அப்படி இருக்கணும். ஒரு நல்ல ஆசிரியனை பார்த்தா பிரமிக்கிற வகையில் இருக்கணும், அதுதான் மலை போல் இருக்க வேணுங்க. அப்புறம் நிலம் போல் இருக்க வேண்டும். நிலத்துக்கு எதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு நிலத்தில் ஒருத்தன் இந்த வருஷம் நெல் விவசாயம் பண்ணுறான், அது ஏதோ காரணத்தினால விற்றுறான், அடுத்தவன் வந்து அதில் பண்ணும்போது அதே மாதிரி நெல் விளையணும். மாணவர்களுக்கு ஆசிரியன் நிலம் போல் இருக்கவன், எப்போதுமே அவன் எந்த மாணவனாக இருந்தாலும் நல்வழியில் எல்லாரையும் நடத்தணும், அதுதான் நிலம் போல் இருக்க வேண்டும்னார். அப்புறம் மலர் போல் இருக்க வேண்டும்னார். மலர்னா அன்பாக இருக்கணும், மலர்லாம் அன்புக்கு உதாரணம் தான். மலர் போல் எப்போதும் அன்பாக சிரித்து பேசணும், ஒருத்தனை வாழை வாடா வாடான்னு சத்தம் போடக்கூடாது, இது மலர் போல் இருக்க வேண்டும். துளர்கோல் போல் இருக்க வேண்டும்னார். துளர்கோல்னால் திராசு, திராசு மாதிரி இருக்கணும். ஒன்றில் ஒருத்தன் காரில் வந்து அவனை கூப்பிட்டு மின்னு சீட்டில் உட்கார வைக்கிறது, முன்னாடி உட்காந்துடா பெஞ்சிலான்றது, பசி இல்லாமல் கொஞ்சம் கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்தனா நீ போய் பின்னாடி உட்காருங்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆசிரியன், ஆசிரியனை பொறுத்தவரைக்கு அதுதான் மாதா பிரு பிதா, மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் குரு தெய்வத்துக்கு சமமாக சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக அவர் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, திராசு போல் இருக்கணும். இவன் நம்மளுக்கு வேண்டியப்பட்ட மாணவன், இவன் முன்னாடி உட்காரட்டும், இல்லை அவனுக்கு மட்டும் தனியாக சொல்லி கொடுப்போம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு ஆசிரியனை பொறுத்தவரைக்கு எல்லா மாணவர்களும் சரிசமமாக நினைக்க வேண்டும், இதுதான் திராசு போல் இருக்க வேண்டும் என்றார். சரி, எப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆசிரியன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு அதாவது மடப்பனை, அதாவது ஒரு பனை மரத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய மட்டைகள் ஓலைகள்லாம் காஞ்சி போய் சைடில் கத்தி மாதிரி கத்தி கருக்குன்னு சொல்லுவாங்க, கத்தி மாதிரி இருக்கும். அதில் ஏறி எவனும் பனங்காயோ அந்த பனம்பழத்தையோ பிடுங்க முடியாது, அதான் என்னைக்காச்சும் விழுவோம் ஒரு பனம்பழம். அப்படி தான் அந்த பனை மரம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த பனை ஓலைகளை இந்த வெட்டாமையே விட்ட ஒரு பனை மரம், சீர்திருத்தப்படாத ஒரு பனை மரம் எப்படி இருக்கும், அது மேலே ஏறி யாரையும் முள்ள முள்ளாக இருக்கும், ஏற முடியாது, எப்போயோ ஒரு பழம் வந்தால் அது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா அறிவையும் பெற்ற ஒரு ஆசிரியன் சமமாக எல்லாருக்கும் அப்பைக்கு அப்போ சொல்லிக் கொடுக்கணும், எப்போயோ அதை விழுந்தா எப்போயாச்சும் நல்லா படித்த கருத்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லுவான் ஒரு வாதி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவனுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையும் ஒரு வாத்தியார் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லணும் மாணவர்களுக்கு. இதுதான் பனை மரத்துக்கு உதாரணம். அடுத்த உதாரணம் பார்த்திங்கன்னா சில பேர் பஞ்சை எதில் சேர்த்து வைக்கிறது, சுரைக்காயில் அடைத்து வைத்த பஞ்சு மாதிரி சுரக்கூடு இருக்கும், சுரைக்காய்னா அது காஞ்சி பஞ்சுனா ஒரு சுரக்கூடாக இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் பஞ்சை தேய்ச்சி வைப்பானோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தெரிஞ்சால் காற்றடித்தா பறந்து போயிடும் ஒன்று, அந்த அந்த சுரையை உதாரணமாக சொல்லியிருப்பார் ஒருத்தர். அடுத்தது பளிங்கி போல் உள்ள காயை உடைத்து அறுப்பார், அதாவது கலர் காயின்னு ஒன்று இருக்குது, எனக்கே தெரியாது அந்த கலர் காய், நான் பார்த்ததில்ல. அந்த கலர் காயை வந்து குடத்துக்குள்ளே போட்டோம்னா போட 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 வரிசையாக எடுக்காது, ஒன்று மேலே உண்டு ஒன்று மேலே உண்டு 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 போயிட்டே இருக்குமா. அதை மாதிரி வாத்தியார் ஒரு ஆசிரியனுக்கு சொல்லும்போது அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்லணும். ஏதோ நீ பாடம் நடத்தினா நம்மளுக்கு டைம் ஆச்சு தேதி ஒன்று ஆச்சா சம்பளம் வந்துருச்சான்னு நினைக்கக்கூடாது. ஒரு மாணவன் அவன் புரியலை, கடைசி வகுப்பில் இருக்கான் மாணவனுக்கு புரியலைன்னா அவனுக்கு எந்த அளவு சொன்னால் புரியணுமோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பாடமுறையை வழிபடுத்தி சொல்லணும். நம்மளுக்கு நேரம் காலம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும், நம்மளுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கவே கூடாது. ஒரு காலம் அவனுடைய தொழிலே ஆசிரியர் தொழில் தான், அவனுக்கு கொடுக்குறது 8 மணி நேரம் வேலை, ஆனால் 8 மணி நேரத்துக்குள்ளே அவன் எவ்வளவு மாணவர்களுக்கு முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும். அதான் கலர் காயை போடுவேன். அப்புறம் வளர்த்தெண்ணெய், அது தேங்காய் போடுவேன், முடக்கத்தேங்காய், அதுக்கு பேர் முடக்கத்தேங்காய் சார். அவ்வளோதான். இந்த முடக்கத்தேங்காய்க்கு ஒரு உதாரணம் என்ன சொல்வார், சில வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு தென்னை மரம் வளர்ப்பான், வாசலில் வச்சுருப்பான், அந்த தென்னை மரம் வளைஞ்சி போய் பக்கத்து வீட்டில் நிற்கும், தேங்காயெல்லாம் அங்கே தான் போகும். அதே மாதிரி தேங்காயெல்லாம் அவன் அவன் வீட்டுக்கு போயிருக்கான், இவன் தேங்காய் எப்படா விழுவும் அப்படின்னு நினச்சிருப்பான், ஏறி வெட்ட முடியாமல் அவன் தேங்காய் வீட்டுக்காரன் எடுத்துப்பான் பக்கத்து வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்தும் போது அவன் டியூஷனுக்கு வருவான், டியூஷன் நடத்துறதுக்கு அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுப்பான் பாடத்தை நல்லா, கிளாஸில் வந்து சொல்ல மாட்டான். காலைல டியூஷன் எடுப்பான் தனியாக, வீட்டில் உட்காந்து 10 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பான், நல்லா இவன் கற்று கற்று சொல்லி கொடுத்துட்டு
ஸ்கூலில் போய் ஒன்றும் சொல்ல மாட்டான். இவன் ஸ்கூல் டியூஷனில் சொல்லிக் கொடுத்தது கூட வாத்தியார் பையனுக்கு அங்கே போய் சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி சில பேர் வாத்தியார் இருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதான் முடக்கத்தாங்க ஆயினார். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம உள்ள சில வீட்டில் கோழி வளர்ப்பாங்க. அது என்ன செய்யணும்னா, இந்த கோழி இங்கே முட்டை போடாது, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் தான் போய் முட்டை போட்டு வரும். அது அதுக்கு தான் முடக்கத்தாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். நான் வந்து திருக்குறளை படத்துக்கு நடத்திவிட்டு நானும் ஏதோ வருமானம் யாரோ ஃபோன் பண்ணால் ஏதோ வருமானம் வந்துட்டு இனிமேல் எதுக்கிட்ட அந்த வேலையை செய்யணும்னு நான் நினச்சிக்கூடாது. என்னை பொறுத்த வரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ வீடியோ போட்டு என்கிட்ட வேலை செய்கிறவங்க 50 பேர் இருக்காங்க. அதாவது 4 பேர் பார்ப்பாங்களா கம்ப்ளீட்டான கூட எனக்கு தெரியாது. துறை பார்க்குறாங்க, ஓரளவு பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்காது. ஏன்னா தமிழில் பேசுனா தமிழில் பிடிக்க முடியுமா சார்? ஒரு காய்கறி கடை வச்சுருக்கான், 10 காய்கறி கடை போட்டிருக்கான், புதுசாக நான் ஒரு காய்கறி கடை போடுறேன், அது விற்பனை ஆகுமா? அந்த காய்கறியை நான் விற்பனை செய்கிறதுக்கு என்ன மூலதனத்தை நான் பயன்படுத்தணும், என்னுடைய மைண்டை பயன்படுத்தணும். இதை பண்ணால் தானே சார் பண்ண முடியும். ஒரு கோபால் மிஸ்ரா ஒன்மணி பாரு பாருங்கள், நான் செல்லு தான் வச்சுருக்கேன், எப்படி அமெரிக்காவில் நடக்கிறேன் மீட்டிங்கை பார்க்குறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. முடிஞ்சது ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ. சரி சார், ரொம்ப நன்றி. அந்த மாதிரி சான்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்தா எனக்கு எனக்கு அமெரிக்கா மேலே ரொம்ப நட்பு நாடு மாதிரி, எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி அவர்கள். அதனால் எனக்கு அதனால தான் நான் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அவங்க பேசுகிறது மாதிரி நான் இங்கிலீஷ் பேசணும் சார்? அப்படி பேசுனேன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் நூல்களில் உள்ள முக்கியமான நான் 80% 70% அவ்வளோ நூல்களில் அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ உண்மையான விஷயங்கள் இருக்குது. இது அத்தனையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு யார் விசா கொடுத்து இனிமேல் எனக்கு நாலேஜ் இங்கிலீஷ், தமிழ் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் சார். அதுதான் என் லைஃப்பில் லட்சியமே. அதான் பெரிய ஐஐடி படித்தவங்க கூட என்னடா சமயத்தில் பட்லர் இங்கிலீஷ் தண்ணி அடிச்சு பேசணும், யோசனை பண்ணி தான் பேசுவாங்க, இப்படி பேசுவேன் சார். அது எனக்கு ஆசை. இங்கிலீஷ் ஏன் ஆங்கிலம் ஆங்கிலம் சொல்கிறோம்? ஆங்கிலம் தெரிஞ்சால் மரியாதை ஒன்றும் இல்லை சார். ஒரு பேங்க் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக போகிறேன் சார், இங்கிலீஷ்லேயே பேசுங்க, அவன் பயந்துருவான். தமிழ்நாட்டில் அப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சு நீங்கள் பேசி பாருங்கள், பயந்துருவான். தெரியும் பெரிய ஆள் புலர்ஷன். அதனால் ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்து வந்து இந்த திருக்குறள் 1330 குறளையும் நான் விளக்கணும்னு வச்சுங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே முடியாது. அவர் இந்த ஜென்மத்திலே முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோது பழம், ஒரு குரலை சொல்லி விளக்கம் சொல்லிட்டு எந்த மனம் அதை தேட ஆரம்பித்தோம். ராமாயணம் மகாபாரத என்ன சிவ சிந்தாமணி சிலப்பதிகாரம் எவ்வளவோ நூலெல்லாம் இருக்குது சார். 63 நாயன்மார்கள் கதை கேட்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? ஒவ்வொரு கதை சார் இவ்வளோதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியணும். இது பாடமாகவே நடத்தலாம் சார், சப்ஜெக்டாகவே பண்ணலாம் சார். சும்மா திருக்குறள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது, இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு கதையை வேண்டாம் கேட்குறது, சம்பாதிக்கிறத பார்க்குறதா, இதை கேட்குறதா புத்தக. ஆனால் எல்லோரும் உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய மாணவர்கள் அனைத்து மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது சார் தமிழ்நாட்டு நூல்களில். அதனால தான் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் போடும்னே நினச்சேன். இல்லைன்னா எனக்கு என்ன சார், நான் நாளைக்கு 500 சம்பாதிக்கிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. உடல் உழைப்பு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் தெரிஞ்சுன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம நடத்தணும். அமெரிக்காவுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எந்த நாடு தெரியாதுன்னு அவசியம். அவங்க பாப்புலாரிட்டி பண்ணிவிட்டாங்க, போதும் சார். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு சுவாரஸ்யமான கதை. எப்போதுமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கும் சார், அதனால் சமயத்தில் பண்ண முடியாமல் போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பேன். அன்றைக்கி நல்ல வெடியா நல்ல கதை நல்ல கருத்துக்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.